என்ன பண்ணுறேன் இது ஆக்சுவலாக இதில் போனால் என்ன ஆகணும், இந்த டம்ளர் வடிவு எடுக்கணும், ஆனால் எடுக்கலையே, இந்த டம்ளர் வடிவத்தில் தான் இது இருக்குது. நீங்கள் தண்ணியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ ஐஸ் கட்டியாக போயிட்டீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுதான் உங்கள் உடல் நோயை கூட உருவாக்குது. காலையில் அடிக்கக்கூடிய இளம் வெயில் நமக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஏசிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியாது, சின்ன பிரச்சனையை கூட அவங்கள தாங்க முடியாது. வெளியே பூகம்பமே நடந்தால் கூட உண்ணாவாதவங்க வெளியே வந்து சின்ன குண்டூசி குத்துனாவே என்ன ஆகிடுவாங்க, தாங்க முடியலம்பாங்க. நம்முடைய நான்கிறதே பிரவாகமாக தான் இருக்குது, கணந்தோறும் மாறிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த கோபம் பிடிக்கல, இந்த பயம் பிடிக்கல, இதை மாத்திரேன் அதை மாத்திரன்னு என்ன பண்ணுறோம், இருக்கிற அனுபவம் ஏற்படும். நான் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் என்னென்னா, இந்த காட்சியை பார்த்தா தான் பிடிக்காதவங்களாம் இருக்கிறாங்க, காட்சி பார்த்தா தான் பிடிக்காமல் போகுது. நம்ம ரூமுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டா ரூமுக்குள்ளே அடைஞ்சிக்கிறோம், இருட்டாக இருக்குது. அப்போ நான் யாருன்னா இருட்டில் உட்காந்துருக்கிறோங்கிற அனுபவம் எனக்கு இருக்குது, அனுபவம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை, ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்தால் துறவரம் ஏன் போகிறாங்க தெரியுமா, இந்த புற உலகத்தில் அங்கே ஒவ்வொன்றும் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, துன்பத்தை கொடுக்குது, இது எல்லாத்தையும் துறந்து போயிட்டால் கண்ணில் நமக்கு சொன்ன இந்த நம்ம உமர் ஃபாரூக்னுடைய வகுப்பில் சொல்லியிருப்பார் கீவேட்ஸ். இப்போ பார்க்கும்போது கீவேட் இருக்குல்ல, இந்த எதை பார்த்தாலும் அந்த கீவேட்னால எனக்கு எண்ணங்கள் வருது. இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நண்பர்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அந்த கீவேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை துன்பமான எண்ணங்களை எனக்கு கொடுத்துட்ருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு வனாந்திர காடு அங்கே போய் உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துலான்னு உட்காந்தாச்சு. இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறேன்ப்பா, மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்தாச்சு. உட்காந்து தியானம் பண்ணலான்னு கண்ணை மூணுன்னா ஒரு பொண்ணு வந்து போகுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மல்லிப்பூ வச்சுட்டு போகுது, மூக்குக்கு ஒரு வாசமாக இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தா பொண்ணு, ஏன்னா மைண்டு சிதைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு போகுது. நம்மளால் தியானம் பண்ண முடியலையே, மைண்டை அடக்கலான்னு நினச்சி வந்தால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், கண்ணை முடியாச்சு, மூக்குக்கு ஒரு பஞ்சு வச்சாச்சு. இப்போ இருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் அதே நேரம் தியானம் பண்ணும்போது கொலு சத்தம் கேட்குது, மூக்கை தான் அடைச்சாச்சு, படுத்தது காதையும் தான் அடைச்சிட்டா தான் பரவாயில்ல, பெரிய இம்சியாக இருக்குது. கண்ணை முடியாச்சு, மூக்கை அடைச்சாச்சு, காதையும் பஞ்சு வச்சு அடைச்சாச்சு, உட்காந்தாச்சு. இப்போ எதுவுமே வராது, அமைதியாக போயிடும். அந்த நேரம் வந்தோடனே நேரம் போயிட்டுருக்கோம், நம்மளால் அடைச்சதுனால நமக்கு தெரியலையாட்டிருக்குதுன்னு மைண்ட் சொல்லுது. மூக்கு அடைச்சிங்க, கண் அடைச்சிங்க, காதை அடைச்சிங்க, மனசை எதை வச்சு அடைப்பீங்க, மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிக்கும் போது அது முக்கியத்துவம் இழக்கும் போது அதுவும் மறைஞ்சு போயிடுது. இப்போ அதை தான் நம்ம வந்து எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நீ இருட்டில் உட்கார்ந்தால் கூட அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் அனுபவிப்போம் இல்லாத அனுபவம் கிடையவே கிடையாது, அனுபவிப்போம் இல்லாத வெறும் அனுபவமும் கிடையவே கிடையாது, ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரவாகமாக போயிட்டுருக்கிறதுல நீங்கள் எதையாவது வேணும்னாலும் சரி அல்ல வேணானாலும் சரி, எதை நீங்கள் வேணும் வேணாங்கிறீங்களோ என்ன ஆகுதுன்னா அங்கே தான் வந்து முரண்பாடு தடை ஏற்படுது, நம்முடைய இயல்பான சுதந்திரமான இயக்கத்தில் தடை ஏற்படுது. அந்த தடை என்ன பண்ணுது, உரைநிலைக்கு நம்ம கொண்டு போகுது. நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு, இந்த உணர்வு நல்லா இருக்குது, ஒருத்தர் உங்களை புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் யார் புகழப்படுபவனாக இருக்கிறீங்க, இந்த புகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கேன்னு இதை அப்படியே தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு உரைநிலை ஆகுது. உரைநிலை போகுதுங்கிறது தான் இந்த தண்ணியை கொண்டு போய் இதில் ஊற்றுனா வடிவம் மாறுது, இதை போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு என்ன ஆகும், இது உள்ள ஐஸ் கட்டி இருக்கு, இது உள்ள ஊற்றுமா, ஃப்ரீசர் வச்சா என்ன ஆகும், ஐஸ் கட்டி ஆயிடுது. ஐஸ் கட்டி ஆனதை கொண்டு போய் இது டம்ளரில் இருக்குதுங்க, இது சின்ன டம்ளர், இது பெரிய டம்ளர். நான் என்ன பண்ணுறேன், இது ஆக்சுவலாக இதில் போனால் என்ன ஆகணும், இந்த டம்ளர் வடிவு எடுக்கணும், ஆனால் எடுக்கலையே, இந்த டம்ளர் வடிவத்தில் தான் இது இருக்கு. நீங்கள் தண்ணியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ ஐஸ் கட்டியாக போயிட்டீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுதான்
உங்கள் உடல் நோயை கூட உருவாக்குது. நீங்கள் எந்த உணர்வை வந்து இது நல்ல உணர்வு இது கெட்ட உணர்வுன்னு எதோ வந்து உண்மையில் தியானமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோக பயிற்சிகள் தியானங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு சமய ஒரு வகையான உரைநிலைக்கு போயிடுறாங்க அகத்தளவில். அந்த உரைநிலை வந்து அவங்க உடம்பையும் கெடுக்குது, அவங்களால வெளியே செயல்பட முடியாது. ரொம்ப தியானம் பண்ணவங்கள அப்படியே உரையில் இருக்கிறவங்கள வந்து நீ அவங்களால் வெளியே வந்தாங்கன்னா சாதாரண விஷயமே பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நீ ஏசியில் இருக்கிறீங்க 24 hours ஏசியில் இருந்தீங்கன்னா, அது கதவை சாத்திட்டு பக்காவாக இருந்தீங்கன்னா வெளியே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. வெளியில் குட்டு குத்து வெட்டு நடந்தால் கூட உங்களுக்கு பாதிக்க மாட்டீங்க. பெரிய கலவரமே பாம்பே வெடித்தா கூட உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது, நம்ம நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தியானம் பண்ணி மனசு அப்படியே ஒரே உரைநிலைக்கு வச்சுருந்தீங்கன்னா, யார் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு உண்ணாவாது, உங்களை புகழ்ந்தாலும் உண்ணாவாது, என்ன பண்ணாலும் உண்ணாவாது. இப்போ இந்த ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னு வச்சிங்களேன், காலையில் அடிக்கக்கூடிய இளம் வெயில் நமக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ஏசிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியாது. சின்ன பிரச்சனையை கூட அவங்கள தாங்க முடியாது. வெளியே பூகம்பமே நடந்தால் கூட உண்ணாவாதவங்க வெளியே வந்து சின்ன குண்டூசி குத்துனாவே என்ன ஆகிடுவாங்க, தாங்க முடியலப்பாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இப்படி உரைநிலைக்கு போகிறோமோ அவங்களால என்ன பண்ண முடியாது, வெளியில் செயல்பட முடியாது. இப்போ நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கிறவர்களும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் இதோடைய சண்டை போட்டிங்கன்னா, இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சண்டை போட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் என்ன ஆகிறோம், உரைநிலைக்கு போயிடுறோம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் அதிகாரி ஒருத்தர் மேலதிகாரி உங்களை வந்து நீங்கள் பண்ணாத தப்பு அவர் தப்பு பண்ணிட்டார், இப்போ எம்டி வந்தவுடனே உங்களை கூப்பிட்டு திட்டுறாரு, நீங்கள் தான் தப்பு பண்ணிட்ட, இவர் தான் தப்பு பண்ணிட்டார், இதனால தான் அப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிறார். உங்களுக்கு சுரன்னு கோவம் வந்துருச்சு, இருந்தாலும் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு நம்மளை மாட்டி விட்டாருன்னு உங்களுக்கு வந்து அந்தாலும் அங்கேயும் வந்து கான்ட்ராக்ஷன் அடித்து அவரை எதுவும் பேச முடியல, ஏன்னா அதிகாரியாக போயிட்டார். அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த சூழ்நிலையே பிடிக்கல, இப்படி பண்ணிவிட்டார் இருந்தாலும் அதனால உண்டுன்னு பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது உங்களால் மன்னிக்க முடியல, மன்னிக்க முடியல, அதுலேருந்து விடுபட முடியல. எனக்கு எப்படி இப்படி நடக்கலான்னு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, ஐஸ் ஆகிட்டீங்க. இப்போ இந்த டம்ளரில் வேறு டம் வேறு ஒரு ஒரு அகண்டை பாத்திரத்துக்கு போனாலும் டம்ளராக தான் இருப்பீங்க. இப்போ இதே மனநிலை வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை ஓடியாருது அப்பான்னு, நீங்கள் அப்பாவாக இல்லை, நீங்கள் இன்னமும் அங்கே ஊழினாவே இருந்து என்ன பண்ணுவீங்க, போடா உனக்கு வேலையே இல்லைன்னா அங்கே ஒரு அடி, அங்கே அடிக்க வேண்டிய அடியை இங்கே அடிப்பீங்க. நீங்கள் ஐஸ் கட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சந்திக்கிற இடம்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கிருந்தாலுமே நம்ம செயல்பட முடியும். சரி, தண்ணியாக இருக்க என்ன பண்ணணும், ஐஸ் கட்டியாக இருக்கிறதுக்கு தெரியுது நமக்கு என்ன பண்ணணும்னு, நிறையா தியானம் பண்ணணும், நிறைய யோக சாதனைகள் பண்ணணும், மனசை சரி பண்ணுறேன்னு உட்காந்து போராடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஆடுவீங்க. தண்ணி ஆகிறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த இதில் இருக்கிற ஐஸ் கட்டி தண்ணி ஆகிறதுக்கு நான் என்ன உட்காந்து தியானம் பண்ணணுமா, ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், தண்ணி ஆகிடும். நம்முடைய நேச்சுரலான இதனுடைய இயல்பே திரவம் தானே, திரவமாக இருக்கிறது தான் இயல்பு. அப்படி நம்முடைய இயல்பே வந்து பிரவாகம் தான், நம்முடைய நான்கிறதே பிரவாகமாக தான் இருக்குது, கணந்தோறும் மாறிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த கோபம் பிடிக்கலை, இந்த பயம் பிடிக்கலை, இதை மாத்திரம் அதை மாத்திரம்னு என்ன பண்ணுறோம், ஐஸ் கட்டி ஆயிடும். பிடிக்கவும் வேணாம் பிடிக்காதும் வேணாம், அது அது ஒரு அது ஒரு உணர்வு அவ்வளோதான், அது வந்திருக்கு இயற்கையாக வந்திருக்குன்னு எடுத்துகிட்டா போதும். அது அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னா, அனுபவம் சார்ந்த எந்த வேலையும் அனுபவிப்பனுக்கு இல்லை, இதை நோட் பண்ணிக்கங்க, அனுபவம் சார்ந்த எந்த வேலையுமே அனுபவிப்புன்னு கிடையாது.